அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, மத்திய அரசாங்கத்தால் 5G நெட்வொர்க் என்ற அலைக்காற்றை கடந்த மாதம் இறுதியில் ஏலமிட்டாங்க. அதனுடைய 5G நெட்வொர்க்குடைய விலை நிர்ணயம் எந்த அளவுக்கு நிர்ணயித்திருந்தார்கள் என்றால், அடிப்படை விலையாக நிர்ணயிக்கப்பட்ட தொகை 4.3 லட்சம் கோடி ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டது. எந்த அளவு என்றால், 72,000 MHz. இந்த MHz 4.3 லட்சம் கோடி என்று விலை நிர்ணயிக்கப்பட்டு, இந்த ஏலத்தில் போட்டியிட்டது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, அதானி டேட்டா நெட்வொர்க் என்ற நிறுவனங்கள் போட்டியிட்டது. இப்படி போட்டியிடப்பட்டு இறுதியாக முடிக்கப்பட்ட அளவு 51,236 MHz வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. விற்பனை செய்யப்பட்ட தொகை 1 லட்சம் கோடிக்கு விற்பனையாகி உள்ளது. இந்த விற்பனை, இந்த ஏலம், இந்த நடந்த நிகழ்வு, இவை அனைத்தையுமே எதிர்கட்சிகளும் சரி, சமூக ஈடுபாட்டாளர்களும் சரி, இதில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு என்று விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன காரணம் வைக்கக்கூடிய அந்த பார்வை, என்ன மாதிரியான பார்வையில் இவங்க வந்து ஊழல் நடந்திருக்கு என்று வைத்திருக்கிறாங்க என்று பார்த்தால், அதில் புள்ளி விபரமாக, அதில் ஒவ்வொன்றாக கணக்கு ரீதியாக நம்ம பார்க்கறத விட ஒரு எளிமையாக, ஒரு பாமரத்தனத்தோடு நம்ம பார்க்கறதாக இருந்தால் கூட, இதில் எந்த அளவுக்கு மோசடிகளும் ஊழல்களும் நடந்திருக்கு, நாட்டு மக்களுடைய வரிப்பணம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 72,000 கோடி MHz அலைக்காற்றை 4.3 லட்சம் கோடிக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அடிப்படை விலை தான், இதை விட அதிகமாக தான் போட்டு ஏலனு வரும்போது அதிகமாக தான் விற்பனை செய்யணும். ஆனால் அடிப்படை விலை 4.3. இந்த 4.3 லட்சம் கோடி என்றால் 36,000 MHz எவ்வளோ, கணக்கு பாருங்கள். 36,000 MHz எவ்வளோன்னா 2.15 லட்சம் கோடி வரும். அதில் பாதி 18,000 MHz எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.15 லட்சம் கோடி வரும். அப்போ இப்போ விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மெகாஹாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,236 MHz வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க மத்திய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அந்த 72,000 MHz 1/3 பகுதியை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1/3 பகுதி விற்பனை செய்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ தொகை அங்கே வந்திருக்கணும், அடிப்படை விலையிலேயே, அடிப்படை விலையிலேயே எவ்வளோ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 72,000 MHz வந்து 4.3 லட்சம் கோடின்னா அதில் பாதி 2.15 லட்சம், அதுலேயும் பாதி. அப்போ இதை மூணத்தையும் கணக்கு பண்ணி பாருங்கள், மூணத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 3.25 லட்சம் கோடிக்கு இந்த விற்பனை நடந்திருக்கணும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, 1.5 லட்சம் கோடி நடந்திருக்கு. அப்போ மீதி 1.5 லட்சம் கோடி என்னவாக ஆகுது, அடிப்படை விற்பனைக்கே இந்த நிலைனா இதில் எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இதில் வந்து அரசாங்கம் ஏமாந்து விட்டதா, இந்த நிறுவனங்களுக்கு மத்தியில் அரசாங்கம் ஏமாந்து விட்டதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது. இல்லை அரசாங்கம் இந்த நிறுவனங்களுக்கு அடிப்படை விலையை விட குறைந்த விலைக்கு இந்தாங்க எடுத்துக்கோங்க என்று தெரு ஓரங்களில் ரோட்டுக்கரைகளில் விற்பாங்களே, சந்தைகளில் விற்பாங்களே, வந்தோம் போனன்ற விலைக்கு இருக்கக்கூடிய பழைய பொருட்களெலாம் நான் எடுத்து வந்து போட்டுட்டு வந்தோம் போனன்ற விலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விற்றுட்டு போவாங்க. இப்படி இந்த 5G நெட்வொர்க்கை மத்திய அரசாங்கம் வந்தவன் போனன்ற விலைக்கு விற்றுட்டாங்களா இந்த நிறுவனங்கள்கிட்ட என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ என்ன பார்க்கணுன்னா, இதில் அதிகமாக தான் விற்பனை செய்திருக்கணும். 4.3 லட்சம் கோடி தான் அடிப்படை விலை, அதிகமாக விற்பதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போட்டின்னு வரும்போது மொத்தமாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். ஏலத்தில் நானே 4.3 லட்சம் கோடியும் வாங்கிக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஜியோ நிறுவனம் முடிவு செய்யுது, அரசாங்கம் என்ன பண்ணும், அவங்களே முழுசையும் வாங்கிக்கிறாங்க, நீங்களே எடுத்துக்கோங்க, இல்லை அதை கூட 5.3 லட்சம் தரேன், 6.3 லட்சம் தரேன் இப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வருதுன்னா அரசாங்கத்துடைய லாபத்தை பார்க்கக்கூடிய பார்வையில் அது யாருக்காவது ஒரு நிறுவனத்துக்கே கொடுத்துருக்கலாம்.
ஆனால் எந்த நிறுவனமும் முழுமையாக வாங்குவதற்கு தயாராக இல்லை. அவங்களுடைய இருக்கக்கூடிய தொகைக்கு, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தொகைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. இப்படி வாங்கினதில் அதிகமாக வாங்கியிருக்கிறது ஜியோ வாங்கியிருக்கிறாங்க, 88,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு தொகைகளுக்கு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொகைகளுக்கு வாங்கியிருக்கிறாங்க. இது என்னன்னா சில்லறையாக ஒரு பொருளை வந்து சில்லறையாக விற்பனை செய்தது போல விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு 10 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன், ஒரு 10 ஃபோன் இருக்குது. அந்த 10 ஃபோனு, ஒரு ஃபோனுடைய விலை 10,000 ரூபா. நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது மொத்தம் 10 ஃபோன் இருக்குது. 10 ஃபோனும் 1,00,000 ரூபா அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணுறோம். 1,00,000 ரூபா நிர்ணயம் பண்ணால் ஒரு ஆள் 10 மொத்தமாக வராரு, 10 கொடுங்க அப்படின்னும்போது 10 கொடுத்துட்டா 1,00,000 ரூபாயில் முடிஞ்சிடும். ஒரு 4 பேர் வராங்க, எனக்கு 2 ஃபோன் கொடுங்க, எனக்கு 1 ஃபோன் கொடுங்க, எனக்கு 4 ஃபோன் கொடுங்கன்றாரு. இப்போ நம்ம இப்படி சில்லற வியாபாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 1 ஃபோனாக 15,000 ரூபா, 2 ஃபோனாக 12,000 ரூபா, 4 ஃபோன் எடுத்துங்க 10,000 ரூபா எடுத்துங்கன்னு சொல்லி இப்படி சில்லற வியாபாரம் செய்யும்போது என்ன நடக்கும், அதிகமாக தான் லாபம் வச்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு வியாபார ரீதியாக ஒரு கமர்ஷியலாக நீங்கள் பார்க்கக்கூடியதில் ஒரு சில்லறை வியாபாரமாக பிரித்து கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் மொத்த வியாபாரம் வேறு, சில்லறை வியாபாரம் வேறு. இப்படி சில்லறையாக விற்கும்போது அதிக லாபம் ஈட்டுவதற்கு தான் எந்த ஒரு நிறுவனங்களோ வியாபாரிகளோ இப்படி தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு, நிர்ணயசமித தொகையை விட அடிப்படை விலையை விட ரொம்பவும் குறைத்து பாதிக்கு பாதியாக விற்றுருக்கிறாங்க. 1.5 லட்சம் கோடி யாருடைய தொகை நஷ்டம், மக்களுடைய தொகை, மக்களுக்கு வரக்கூடிய தொகை, அரசுக்கு வரக்கூடிய தொகை இது நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது உண்மையிலேயே அவங்க நஷ்டத்துக்கு தான் விற்றாங்களா, இல்லை இது அரசாங்கம் ஊழல் செய்திருக்கா, இல்லை இதில் ஈடுபட்ட அந்த துறை, அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்களா என்பது முழு விசாரணை நடத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. எப்படி 2G அலைக்காற்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படை விலை, அதில் உள்ள பிரச்சனை என்னன்னா அடிப்படை விலையை விட ரொம்ப குறைச்சிட்டாங்க. 1.76 லட்சம் கோடிக்கு தான் அதை விற்கணும், ஆனால் இவங்க விற்றது 10,200 கோடிக்கு விற்றுருக்காங்க. இதில் பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து பெரிய அளவுக்கு கலவரம் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நடந்தது யார் அப்படின்னு பார்த்தா பிஜேபி அரசாங்கம் தான் மிகப்பெரிய அளவுக்கு இதில் வந்து கலவரத்தை உண்டு பண்ணாங்க. மக்களுக்கு மத்தியில் பெரிய அளவுக்கு புரட்சி ஏற்படுத்துகிறோம், இப்படி ஊழல் நடந்துருச்சு, ஊழல் அரசாங்கம் என்றெல்லாம் விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, 52,000 MHz விற்பனை செய்யக்கூடிய தொகை 3 லட்சம் கோடிக்கு விற்றுருக்கணும், ஆனால் இன்றைக்கி வெறும் 1.5 லட்சம் கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, அப்பட்டமான மோசடி நடந்திருக்கு. இந்த மோசடிக்கு முழுமையான விசாரணை, நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.